வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 7 அணுக்களும் மூலக்கூறுகளில் மோல் கணக்கீடுகளில் பார்ட் 2 அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோல் கணக்கீடுகளில் இந்த 2.4 லிட்டர் 6.023 × 10^23 இந்த மோலான நிறை, இந்த மூன்று கன்வர்ஷன் ஃபேக்டரியும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மூணு கன்வர்ஷன் ஃபேக்டரில் இந்த மோலார் நிறை தான் ஒவ்வொரு கணக்கீடுகளுக்கும் ஒவ்வொரு மூலக்கூறு ஒவ்வொரு சேர்மத்திற்கும் ஒவ்வொரு தனிமத்திற்கும் மாறுபடும் அப்படின்றதுனால இந்த மூலக்கூறு நிறை மோலார் நிறை எவ்வாறு கணக்கிடலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்ட் 1ல். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மோல் கணக்கிடுதல், அதாவது ஏற்கனவே சொன்னால் இந்த கொடுக்கப்பட்ட இந்த புக்கில் கொடுக்கப்பட்ட இந்த பிக்சரை நல்லா கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா மோல் கணக்கெடுக்கிறது வந்து எளிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ வாயுவினுடைய பருமன்லேருந்து நிறையிலிருந்து பொருள் நிறையிலிருந்து மூலக்கூறுகள் அணுத்துக்கள்களின் எண்ணிக்கையிலிருந்து மோல் எண்ணிக்கை எவ்வாறு கணக்கிடலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த வாயுவின் பருமன் மூலக்கூறுகள் எண்ணிக்கை நிறை இது எல்லாமே வெளியில் இருக்குன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க, வெளியில் இருக்குது, மோல் வந்து சென்டரில் மையத்தில் இருக்குது. அப்போ நம்ம வெளியிலிருந்து வாயுவின் பருமனிலிருந்து மோலுக்கு வரும்போது இன்சைட் உள்ளே வரோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. அதே போல் மூலக்கூறுகள் துகள்கள் எண்ணிக்கையிலிருந்து மோலுக்கு உள்ளே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே போல் நிறையிலிருந்து மோலுக்கு உள்ளே நம்ம இன்சைட் போகிறோம். அப்போ இந்த டயக்ராமேட்டிக் ரெஃபரன்ஷியில் இந்த டயக்ராமில் நம்ம மோல் கண்டுபிடிக்கும் போது உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து யோசிச்சிங்கன்னா, எல்லாத்தையுமே அந்த கன்வர்ஷன் ஃபேக்டரால் டிவைட் பண்ணணும், வகுக்கணும். துகள்கள் எண்ணிக்கைக்கு என்ன கன்வர்ஷன் ஃபேக்டரு, 6.023 × 10^23 வகுக்கணும். பருமனுக்கு என்ன பண்ணுறோம், 22.4 லிட்டரால் வகுக்கிறோம். பொருளின் நிறைக்கு மோலார் நிறை நிறையால் வகுக்கணும். அதுதான் இந்த ஃபார்முலாவில் குறிப்பிட்டிருக்கும். அதாவது நம்ம மோல் மோல் தேவை, அதாவது பொருள் நிறையிலிருந்தோ துகள்கள் எண்ணிக்கையிலிருந்தோ ஆவியின் பருமனிலிருந்தோ மோல் கண்டுபிடிக்கணும்னா துகள்கள் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருந்தால் துகள்களின் எண்ணிக்கை டிவைடட் பை அவக்கோட்ரா எண் அப்படின்றதுலாம், அந்த அவக்கோட்ரா நம்பரே 6.023 × 10^23 அப்படி நம்ம எழுதிக்கலாம். இது அதே நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எழுதணும்னா துகள்களின் எண்ணிக்கை பதிலாக அது அணுக்களால் கட்டமைக்கப்பட்டிருந்தால் அணுக்களின் துகள்கள் அணு துகள்களின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதலாம். அதே மூலக்கூறு சேர்மமாக இருந்தாக்கா அல்லது மூலக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டிருந்தால் மூலக்கூறு துகள்களின் எண்ணிக்கை அப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக எழுதிக்கலாம். அதே பருமன்லேருந்து மோல் கண்டுபிடிக்கணும்னா பருமன் டிவைடட் பை மோலார் பருமன், இது பொதுவான வாய்ப்பாடு, இது ரெண்டும் பொதுவான சூத்திரம். ஸ்பெசிஃபிக்காக போனோம்னாக்கா பருமன் டிவைடட் பை அந்த மோலார் பருமன்ன்றது 22.4 லிட்டர், அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மோல்லேருந்து பொருளின் நிறையிலேருந்து மோல் கண்டுபிடிக்கணும்னா இது பொதுவான சமன்பாடு ஈக்குவேஷனு, மோல் ஈக்குவல் டு பொருளின் நிறை பை மோலார் நிறை. அந்த மோலார் நிறை தான் அணுக்களால் கட்டமைக்கப்பட்டிருந்த அந்த பொருள் கிராம் அணு நிறை எடுத்து எழுதிக்கிறோம். அதுவே அந்த பொருள் மூலக்கூறால் கட்டப்பட்டிருந்தால் கிராம் மூலக்கூறு நிறையால் வகுத்துக்கிறோம். இது ரெண்டுமே ஸ்பெசிஃபிக்கானது, இது ஜென்ரலானது, இது ஸ்பெசிஃபிக்கானது, இது ஜென்ரலான சமன்பாடு, இதுவும் ஜென்ரலான சமன்பாடு, இது ஸ்பெசிஃபிக்கான சமன்பாடாக நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது மெத்தடு என்ன பார்க்க போகிறோம்னா, மோலிலிருந்து துகள்களின் எண்ணிக்கை பருமன் பொருள் நிறை கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்கள், எங்கேருந்து போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மோலிலிருந்து வெளியில் போகிறோம், வாயுவின் பருமன் மோலிலிருந்து துகள்களின் எண்ணிக்கை மோலிலிருந்து பொருளின் நிறை. அப்போ மோலிலிருந்து வெளியே போகிறோம். இப்போ வெளியே போகும்போது என்ன பண்ணோம்னா அந்த கன்வர்ஷன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும்.
அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதாவது நம்ம இந்த 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 டயக்ராமில் வாயுவின் பருமம் மோல் கண்டுபிடிக்கும் போது உள்ளே போகிறோம், அப்போ என்ன பண்ணிக்கணும், வகுத்துக்கணும். மோல்லிருந்து இப்போ வாயுவின் பருமன் நிறை எண்ணிக்கை கண்டுபிடிக்கும்போது வெளியில் போகிறோம், அப்போ நம்ம என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும். இந்த ரெண்டு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ துகள்களின் எண்ணிக்கையிலிருந்து மோல்லிருந்து துகள்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா அந்த மோலை எதால் பெருக்கிக்கணும், கன்வர்ஷன் ஃபேக்டர் அவக்கொற்றை எண்ணால் நம்ம பெருக்கிக்கணும். அதே போல் மோல்லிருந்து பருமன் கண்டுபிடிக்கணும்னா மோலை எதால் பெருக்கிக்கணும், மோலார் பருமனால் பெருக்கணும், அதாவது 2.4 பெருக்கிக்கணும். மோல்லிருந்து நிறை பொருள் நிறை கண்டுபிடிக்கணும்னா மோலார் நிறையால் பெருக்கிக்கணும். இது பொதுவான வாய்ப்பாடு, பொதுவான சமன்பாடு. இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம எழுதணும்னா அது அணுக்களால் கட்டமைக்கப்பட்டிருந்தால் கிராம் அணு நிறையும், மூலக்கூறுகள் கட்டப்பட்டிருந்தால் கிராம் மூலக்கூறு நிறையும் நம்ம எழுதிக்கலாம். இது மோலிருந்து துகள்களின் எண்ணிக்கை பருமன் நிறை கன்வர்ஷன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவை, இந்த ரெண்டு மெத்தடுக்கான ஃபார்முலாவை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ கணக்கெடுக்கல போகலாம். முதல் கணக்கெடு அப்படின்னு பார்க்கும்போது மோல் கணக்கெடு, அதாவது துகள்களின் எண்ணிக்கையிலிருந்து பருமனிலிருந்து பொருள் நிறையிலிருந்து மோல் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது இன்சைட் போகிறோம். இன்சைட் போனாலே நம்ம என்ன கன்வர்ஷன் ஃபேக்டர் என்ன பண்ணணும், வகுத்துக்கணும், டிவிஷனில் போடணும் கீழே. நம்ம எப்பயுமே ஃபார்முலா எப்படி எழுதிக்கிறோம்னா ஈஸியாக நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கலாம். என்ன கண்டுபிடிக்க போகிறோன்றத லெஃப்ட் சைடில் எழுதிக்கணும், அதாவது என்ன மோல் கண்டுபிடிக்க போகிறோம், அப்போ மோல்களின் எண்ணிக்கை லெஃப்ட் சைடில் எழுதிக்கிங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா துகள்களின் அளவு கொடுத்துருக்காங்க, அங்கே இரும்பும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இரும்பு என்பது அணுக்களால் கட்டமைக்கப்பட்டது. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம்னா அணு துகள்களின் எண்ணிக்கை அப்படின்றத எழுதிட்டு கன்வர்ஷன் ஃபேக்டரில் வகுக்கணும். கண்டுபிடிக்க வேண்டியதை லெஃப்ட் சைட்லேயும் கொடுக்கப்பட்டதை ரைட் சைட்லேயும் எழுதிட்டு கன்வர்ஷன் ஃபேக்டரை பெருக்கணுமா வகுக்கணுமா அப்படின்னு பாருங்கள். மோல் கணக்கீடு பண்ணும்போது உள்ளே போகும்போது இன்சைட் போகும்போது நம்ம கன்வர்ஷன் ஃபேக்டரில் வகுக்கிறோம். அப்போ இங்கே துகள்களின் எண்ணிக்கை பை அவக்கோற்ற நம்பர். ஆனால் அந்த துகள்களின் எண்ணிக்கை பதிலாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம எழுதணும்னா இந்த இரும்பு அணுக்களால் கட்டமைக்கப்பட்டது, அப்போ அணுக்களின் எண்ணிக்கை பை அவக்கோற்ற நம்பர். அப்போ அணு துகள்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது 12.043 × 10³ அவக்கோற்ற நம்பர் பார்க்கும்போது 6.023 × 10³. அப்போ இது ரெண்டையும் அடித்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 2 மோல், அது 2 மோல். அது ரெண்டாவது கணக்கீடில் அதே மோல் கணக்கீடுகளில் ரெண்டாவது பார்க்க போகிறது நிறை, அதான் சாரி பருமன், ஆவியின் பருமன் 5.6 லிட்டர் ஆக்சிஜனோட மோல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மோல் கணக்கிடும்போது என்ன வேணுமோ அதை லெஃப்ட் சைடில் எழுதிக்கிறோம். என்ன கொடுத்துருக்குறாங்க, பருமன் கொடுத்துருக்குறாங்க. எதால் வகுக்கணும், இப்போ மோல் கணக்கிடும்போது உள்ளே போகிறோம், அப்போ எதால் வகுக்கணும், மோலார் பருமனால் வகுக்கிறோம். அப்போ பருமன் எவ்வளோ கொடுக்கும்போது கொடுத்துருக்கப்பட்டது 5.6, மோலார் பருமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 22.4 லிட்டர். அப்போ இது 5.6 22.4 டிவைட் பண்ணோம்னா 0.25 மோல் நமக்கு கிடைக்கும். அதே மூணாவது அந்த டாபிக் அந்த மோல் கணக்கெடுக்கல மூணாவது முறை என்ன அப்படின்னாக்கா நிறை கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது மோல் எண்ணிக்கையை நிறையிலிருந்து கண்டுபிடிக்க போகிறோம். நிறை கொடுக்கப்பட்டிருக்காங்க, என்ன கொடுக்கப்பட்டிருக்காங்க, நிறை கொடுக்கப்பட்டிருக்கு. எதை கண்டுபிடிக்கணும், மோல் கண்டுபிடி. நம்ம மோல் கண்டுபிடிக்கிற லெஃப்ட் சைட்லேயும் என்ன கண்டுபிடிக்க வேண்டியதாக ரைட் சைடில் போட்டுட்டு இங்கே மோல் கண்டுபிடிக்கப்படுறத உள்ளர் போகிறதுனால நம்ம கன்வர்ஷன் பக்கெட்டால் வகுத்துக்கணும். அப்போ வகுக்கும்போது என்ன வகுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரலாக எழுதணும்னா மோலார் நிறை எழுதலாம், ஸ்பெசிஃபிக்காக எழுதணும்னா இது சோடியம் என்பது அணுக்களால் கட்டமைக்கப்பட்டது, அப்போ நம்ம கிராம் அணு நிறை அப்படின்றத எழுதிக்கலாம். அப்போ கொடுக்கப்பட்ட பொருளின் நிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 கிராம். அந்த சோடியத்தினுடைய கிராம் அணு நிறை அப்படின்னு பார்க்கும்போது 23. அப்போ 23 நம்ம வகுக்கும்போது 2 மோல் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம பொருத்துக்களை புத்தகத்தில் பொருத்துக்களை கொடுத்துருக்காங்க. 8 கிராம் ஆக்சிஜன் இது பொறுத்து சொல்லி எல்லாமே இது பொருளோட நிறை கொடுத்துருக்குறாங்க. மோல் எண்ணிக்கை கணக்கிட சொல்கிறாங்க.
இப்போ மோல் நமக்கு தெரியணும்னா மோல் கணக்கிடுதல்ல நம்ம இன்சைட் போகிறோம். அப்போ பொருள் நிறை, பொதுவான வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா பொருள் நிறை பை மோலார் நிறை. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம எழுதணும்னா பொருளின் நிறை இப்போ எழுதிட்டு, இப்போ இது எல்லாமே இது ஆக்சிஜன் பார்த்தீங்கனாலும் மூலக்கூறு தான், ஹைட்ரஜன் பார்த்தினாலும் மூலக்கூறு தான், நைட்ரஜன் பார்த்தினாலும் மூலக்கூறு தான், குளோரின் பார்த்தினாலும். அப்போ இந்த ஹீலியத்தை தவிர ஹீலியம் மட்டுமே நம்ம என்ன எழுதலாம், பொருள் நிறை பை கிராம் அணு நிறை அப்படின்னு எழுதிக்கலாம். மற்றதுக்கெல்லாம் மூலக்கூறு நிறைன்னு எழுதிக்கலாம். இதை ஷார்ட்டாக நம்ம பொறுத்துக்கன்றதுனால ஷார்ட்டாக எழுதுறதுனால 1, 2, 3, 4, 5 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஒன்று வந்து அணு நிறை, முதல்ல அணு நிறை எழுதுவோம். ஆக்சிஜனுக்கு அணு நிறை 16, ஹைட்ரஜன் அணு நிறை 1, ஹீலியத்தின் அணு நிறை 4, நைட்ரஜன் அணு நிறை 14, குளோரினோட அணு நிறை 35.5. அப்போ இங்கே மூலக்கூறு நிறை அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ ஆக்சிஜனில் ரெண்டு அணுக்கள் இருக்குது, அப்போ 16, 32. அதே போல் ஹைட்ரஜனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ 1, 2 கிராம் மூலக்கூறு நிறைன்னு கூட எழுதிக்கலாம். இது எல்லாமே கிராமில் நம்ம எழுதிக்கலாம் சைட்டாக. ஹீலியம் அணுதான், ஆனால் இங்கே மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்லணும்னா அணு நிறை சொல்லிக்கலாம். அப்போ ஹீலியத்தில் ஒரே ஒரு அணு மட்டும்தான் இருக்குது, அதனால் இது அணு நிறை, கிராம் அணு நிறை என்பது 4. நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 நைட்ரஜன் இருக்குது, அணுக்கள் இருக்குது, அப்போ 14, 2, 28. அதே போல் குளோரினுக்கு 2 குளோரின் அணுக்கள் இருக்குது, அப்போ 71, 35.5×2 = 71. இப்போ மூலக்கூ கிராம் மூலக்கூறு நிறை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம ஃபார்முலா என்னது, மோல் ஈக்குவல் டு பொருள் நிறை பை மோலார் நிறை. அப்போ இங்கே மோல் எழுதும்போது பொருள் நிறை என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, 8 கிராம். அப்போ 8/32. அப்போ இதை அடித்தோம்னாக்கா 1/4. இது எப்படி எழுதுகிறோம்னா 0.25 mol. இங்கே நம்ம மோல்னு பொதுவாக எழுதிட்டோம், இங்கே எழுத்தவள் அப்போ 2.5. அதே போல் பார்த்தீங்கன்னா 1, 2 அங்கே கொடுக்கப்பட்டது, ரெண்டாவதுல 4. இப்போ 4/2, அப்போ 2×4 = 2 mol. அதே போல் மூணாவதாக ஹீலியத்துக்கு 52 கொடுத்துருக்குறாங்க, 52 பொருள் நிறை. அப்போ அதனுடைய அணு நிறை கிராம் அணு நிறை 4. அப்போ இதை வகுத்தோம்னா 13 mol. அதே போல் நைட்ரஜன் 112 கொடுத்துருக்குறாங்க, 112/ இந்த 28 எழுதணும்னா இதில் வகுத்தோம்னா 4. அப்போ 4 mol கிடைக்குது. கடைசியை பார்த்தீங்கன்னாக்கா குளோரினுக்கு 35.5 கொடுத்துருக்காங்க, அதனுடைய மூலக்கூறு நிறை 71. இதை அடித்தோம்னாக்கா 1/2 கிடைக்கும். அப்போ இதனுடைய மோல் 0.5 mol. இப்போ நம்ம இதை பொருத்தலாம் அப்படின்னாக்கா ஆக்சிஜனுக்கு 0.25 mol. அப்போ இங்கே 1, செகண்ட் ஹைட்ரஜனுக்கு 2 mol, இப்போ இது 2, மூணாவதா ஹீலியத்துக்கு 13 mol, அப்போ இது 3, நாலாவதா நைட்ரஜனுக்கு 4 mol, அப்போ இது 4, இது 5. இதை நம்ம இது மாதிரி பொறுத்துக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இது புக் பேக்கில் பின்னாடி கொடுத்துருக்குற கணக்கீடில் கொடுத்துருக்காங்க, மோல்களின் எண்ணிக்கை கணக்கிட சொல்கிறாங்க. இதிலிருந்து பொருளின் நிறை கொடுத்துருக்குறாங்க, மூலக்கூறு துகள்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எல்லாமே இன்சைடில் தான் போகிறோம். இப்போ ஃபார்முலா நம்ம எழுதும்போது மொதல் கணக்கெடுக்க எடுக்கு பார்த்தோம்னா மோல், பொருள் நிறையிலிருந்து மோல் கண்டுபிடிக்கும்போது மோல் நமக்கு தேவை, லெஃப்ட் சைடில் எழுதிக்கிறோம். அது கொடுக்கப்பட்டது பொருள் நிறை மேலே எழுதிக்கிறோம். எதால் வகுக்கணும்னாக்கா கன்வர்ஷன் ஃபேக்டரு மோலார் நிறையால் வகுக்கிறோம். ஆனால் அலுமினியம் வந்து அணுத்துகளால் கட்டமைக்கப்பட்டதில் ஸ்பெசிஃபிக்காக எழுதணும்னா பொருளின் நிறை பை கிராம் அணு நிறை அப்படின்னு எழுதலாம். அப்போ அலுமினியத்தினுடைய கிராம்
அணுநிறை அப்படி நம்ம எழுதும்போது எவ்வளோ நமக்கு கிடைக்குதுன்னா 27 கிராம். அப்போ வாய்ப்பாடு படி பார்த்தோம்னா சமன்பாடு படி பொருள் நிறை எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, 27 கிராம் தான். அதனுடைய கிராம் அணுநிறை எவ்வளோனா 27 தான். அப்போ 27 26 கேன்சல் பண்ணால் 1 மோல் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை எழுதுகிறோம், அலுமினியத்தின கிராம் அணுநிறை எழுதுகிறோம். அப்போ அதை பொருள் நிறைய எழுதிட்டு எதால் வகுக்கிறோம், மோலார் நிறை 27 கிராம் அணுநிறைய வகுத்தோம்னா 1 மோல் நமக்கு கிடச்சிடும். ரெண்டாவது கணக்கீடை பார்க்கும்போது துகள்கள் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ மோல் துகள்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க வேண்டியது மோல், அப்போ லெஃப்ட் சைடு எழுதிக்கிறோம். கொடுக்கப்பட்டது துகள்களின் எண்ணிக்கை, அதுவே இங்கே மூலக்கூறு கொடுக்கப்பட்டதுனால துகள்கள் எண்ணிக்கை பலனாக எழுதலாம். மூலக்கூறு துகள்களின் எண்ணிக்கை, மூலக்கூறு துகள்களின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த அவகோட்ர நம்பர் எழுதிக்கலாம், 6.023 × 10³. அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட மூலக்கூறு துகள்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 1.51 × 10³ / 6.023 × 10³. இப்போ இது ரெண்டையும் அடித்தோம்னா ஒன் பை ஃபோர் வரும், 0.25 மோல் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ரெண்டாவது மெத்தடில் இருக்கக்கூடிய கணக்கீடுகள் இங்கே எப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, மோல்லிருந்து மூலக்கூறு துகள்களின் எண்ணிக்கை, அதே போல் பருமன், அதே போல் நிறையை கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மூலக்கூறு துகள்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எதை தேவை, மூலக்கூறு துகள்களின் எண்ணிக்கை தேவை, அதனால் துகள்களின் எண்ணிக்கை லெஃப்ட் சைடில் எழுதிக்கிறோம். என்ன கொடுத்துருக்குறாங்க, மோல் எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க, அப்போ மோல் ரைட் சைடில் எழுதிக்கிறோம். இதை நம்ம வெளியில் அவுட்டில் போகும்போது பெருக்கிக்கிறோம் கன்வர்ஷன் ஃபேக்டரை. அப்போ இதுக்கு என்ன கன்வர்ஷன் ஃபேக்டர், துகள்களின் எண்ணிக்கைக்கு அவகோட்ர நம்பர் தான் கன்வர்ஷன் ஃபேக்டர். அப்போ மோல் இன்ட்டு அவகோட்ர நம்பர், அவகோட்ர நம்பர் தான் 10³. இப்போ எத்தனை மோல் கொடுத்துக்கிறாங்கன்னா 5 மோல் கொடுத்துக்கிறாங்க, 5.6.023 × 10³. அஞ்சு இன்ட்டு 6.023 × 10³ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 30.115 × 10³. இது இன்னும் சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதோம்னா 1 டிஜிட்டில் நம்ம எழுதுகிறோம். அப்போ 3.011 × 10³. அப்போ இந்த 10 இதோட சேர்க்கும்போது 10¹ × 10³. அப்போ நம்ம அடிஷன் பண்ணிக்குவோம், a^m × a^n = a^m+n. அப்போ 3.01111 × 10¹ துகள்கள் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அடுத்ததை பார்க்கும்போது மோல் எண்ணிக்கையிலிருந்து பொருளுடைய பருமன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன தேவை, பருமன் தேவை, என்ன கொடுத்துருக்குறாங்க, மோல் கொடுத்துருக்காங்க, எதால் பெருக்கிறோம், கன்வர்ஷன் ஃபேக்டரால் மோலார் பருமனில் பெருக்கிறோம். அப்போ மோல் இன்ட்டு 22.4 லிட்டர். அப்போ 22.5 மோல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மோலார் பருமன்றது 22.4, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 56 லிட்டர் நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மோல் எண்ணிக்கையிலேருந்து பொருள் நிறை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன தேவை, பொருள் நிறை கண்டுபிடிக்க போகிறோம், எதுலேருந்து மோல்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே கன்வர்ஷன் ஃபேக்டர் மோலார் நிறையால் பெருக்கிக்கிறோம். இங்கே அலுமினியம் என்பது அணுத்துகள்களானது. அப்போ ஸ்பெசிஃபிக்காக எழுதணும்னா கிராம் அணு நிறைன்னு கூட நம்ம எழுதிக்கலாம்.
இப்போ கொடுக்கப்பட்ட மோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3 மோல். அலுமினியத்தினுடைய கிராம் அணுநிறை பார்த்தீங்கனாக்கா 27 கிராம், அப்போ 27. இப்போ இதை மல்டிப்ளை வேணா 0.8, அப்போ 8.1 கிராம்ன்றது தான் 0.3 மோல் அலுமினியத்தினுடைய நிறை. அதே போல் எங்கள் புத்தகத்தில் புத்தக கணக்கீடுகள்லாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மோல் கொடுத்துருக்குறாங்க, கேட்கக்கூடியது நிறை. அப்போ நிறைய நம்ம லெஃப்ட் சைடில் எழுதிட்டு கொடுக்கப்பட்டது மோல் அப்படின்னு எழுதிட்டு, இங்கே நிறையிலேருந்து மோல் கண்டுபிடிக்கிறதுனால உள்ளே இன்சைட் போகிறோம். அப்போ பெருக்கிக்கணும், எதனால் பெருக்கணும், கன்வர்ஷன் பெருக்கினால பெருக்கணும், மோலார் நிறையினால. இங்கே எல்லாமே ஹைட்ரஜன், குளோரின், சல்ஃபர், ஃபாஸ்பரஸ் எல்லாமே மூலக்கூறாக இருக்கிறதுனால கிராம் மூலக்கூறு நிறைன்னு எல்லாத்துக்குமே நம்ம அந்த இதே ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். ஹைட்ரஜனுடைய கிராம் மூலக்கூறு நிறை நமக்கு தேவை. அப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறு H2. அதே போல் ஹைட்ரஜனுடைய கிராம் அணுநிறை அப்படின்னு பார்க்கும்போது 1, அப்போ 2 ஹைட்ரஜன், இப்போ 2 × 1 = 2 கிராம். அப்போ ஃபார்மாக எடுத்துக்கிட்டு நம்ம சப்டின் பண்ணால் மோல் எத்தனை, 2 மோல். இதனுடைய கிராம் மூலக்கூறு நிறை 2, இப்போ 2 × 2 = 4 கிராம் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். அடுத்த கணக்கீடுகளில் நம்ம பார்க்கும்போது குளோரின் மூலக்கூறு, அப்போ குளோரினோட கிராம் அணு நிறை அப்படின்னு பார்க்கும்போது 35.5 கிராம். அதே குளோரினோட கிராம் மூலக்கூறு நிறை 2, அப்போ 2 குளோரின், 1 குளோரினுக்கு 35.5, அப்போ 71. அப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாக்கா நிறை ஈக்குவல்ட்டு மோல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 மோல் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 × 71 213 கிராம் அப்படின்றத நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம். அடுத்தது கணக்கீடில் நம்ம பார்க்கும்போது 5 மோல் கொடுத்துருக்காங்க சல்ஃபர் மூலக்கூறு. அப்போ சல்ஃபர் மூலக்கூறு வந்து பார்த்திங்கனாக்கா சல்ஃபரோட அணுநிறை அப்படின்னு பார்க்கும்போது சல்ஃபனுடைய கிராம் அணுநிறை 32. அதே சல்ஃபர்னுடைய கிராம் மூலக்கூறு நிறை அப்படின்னு பார்க்கும்போது சல்ஃபருடைய மூலக்கூறு S8, அதாவது 8 மூலக்கூறுகள் அடங்கிய ஒரு அணுக்கள் அடங்கிய ஒரு மூலக்கூறு. அப்போ 8 × சல்ஃபருடைய அணுநிறை, அப்போ 8 × 32 நமக்கு கிடைக்கக்கூடியது 256. அப்போ கணக்கீடில் வந்தோம்னா நிறை ஈக்குவல்ட்டு மோல் எவ்வளோ, 5 மோல் கொடுத்துருக்காங்க, 5 × 256 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1280 கிராம். கடைசியாக நம்ம பார்க்குறது பாஸ்பரஸ் மூலக்கூறுக்கு. அப்போ பாஸ்பரஸினுடைய கிராம் அணுநிறை ஈக்குவல்ட்டு 31 கிராம், தோராயமாக இது 30.9 வரும்,
31 கிராம் தோராயம் நம்ம எடுத்துக்கலாம். அதே பாஸ்பரஸனுடைய கிராம் மூலக்கூறு நிறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாஸ்பரஸ் வந்து 4 அணுக்கள் அடங்கிய ஒரு மூலக்கூறு P4. அப்போ 4 × பாஸ்பரஸனுடைய அணு நிறை, இப்போ 4 × 31, 324 வந்துடும். அப்போ கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா நிறை ஈக்குவல்டு மோல் 4 × 124 ஈக்குவல்டு 496 கிராம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.